இன்றைய மன்னா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். இன்னைக்கு இந்த உலகத்தில் எல்லாருமே ஆசீர்வாதங்களை பெற விரும்புகிறோம், ஆனால் அதற்கான வழி என்ன என்பது தெரியவில்லை. ஆனால் பரிசுத்த வேதாகமம் யாருடைய சிரசின் மேல் ஆசீர்வாதம் தங்கும் என்று சொல்லுகிறது என்று தான் இன்று தியானிக்க போகிறோம். வாசிக்கலாம் நீதிமொழிகளின் புஸ்தகம் 10:6. நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும். ஆமென். தேவஜனமே, பரிசுத்த வேதாகம் சொல்லுகிறது நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும். இந்த தலைப்புல தான் நாம பார்க்க போறோம். யார் இந்த நீதிமான்? இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு தன் பாவங்களை அறிக்கை செய்து விட்டுவிட்டு கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் நீதிமான்கள். அவர்கள்தான் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பரிசுத்த வேதாகமத்தில் முதல் நீதிமான் அப்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா அது ஆதாமுடைய மகன் ஆபேல். அவர்தான் பரிசுத்த வேதாகமத்தில் எபிரேயர் புஸ்தகம் 11:4 நம்ம வாசிக்க முடியும். அவர் இன்றும் நீதிமான்களுடைய வரிசையில் முதலாவது நபராக இடம்பெறுகிறார். இந்த ஆபேல் விசேஷித்து செய்த காரியம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, காயினும் ஆபேலும் தேவனுக்காய் பலி செலுத்துகிறார்கள். காயினும் தன்னுடைய வயல்களில் விளைந்த சிலவற்றை கொண்டு பலி செலுத்துகிறார். ஆனால் இந்த ஆபேலோ தன்னுடைய மந்தைகளிலிருந்து கொழுமையான ஆடை பலி செலுத்துகிறார். இவருடைய கிரியைகளினால் ஆபேல் நீதிமான் ஆகிறார். அடுத்ததாக இரண்டாவது நீதிமான் நம்ம பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், பரிசுத்த வேதாகமத்தில் தன்னுடைய காலத்தில் வாழ்ந்த மக்களுக்குள் நோவா என்ற மனிதர் நீதிமானாக இருந்தார். கர்த்தருடைய கண்களில் இந்த நோவாவுக்குத்தான் தயை கிடைத்தது. அப்படி இந்த நோவா விசேஷித்து செய்தவைகள் என்ன அப்படி நம்ம பார்க்கும் பொழுது, நோவா உத்தமனாய் இருந்தார். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவராய் இருந்தார். தேவன் ஜலத்தினால் இந்த உலகத்தை அழிப்பேன் என்று வாக்குத்தத்தம் கொடுத்த பொழுது அதை அவர் விசுவாசித்தார். தன்னுடைய சொத்துக்களை எல்லாவற்றையும் விற்று அந்த பேழையை கட்டும்படி ஒப்பு கொடுத்தார். தேவஜனமே, நீதிமான் அப்படிங்கிறது விசுவாசத்தினால் மாத்திரமல்ல கிரியைகளினாலேயும் நீதிமான்களாக்கப்பட வேண்டும். ஆபிரகாம் உடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது தேவன் சோதோம் குமாரா அப்படிங்கிற பட்டணத்தை அழிப்பேன் என்று சொன்ன பொழுது, ஏனென்றால் அந்த பட்டணம் மிகவும் பாவத்தினாலும் அக்கிரமங்களினாலும் நிறைந்து காணப்பட்டது. அப்பொழுது ஆபிரகாம் செய்தது என்ன தெரியுமா? ஆபிரகாம் தேசங்களுக்காய் சோதோம் குமாராவுக்காய் திறப்புல இருந்து அவர் ஜெபித்தார். ஆண்டவரே, 50 நீதிமான்கள் இருந்தால் அந்த தேசத்தை அழிக்க கூடாது, 45 நீதிமான்கள் இருந்தால் ஒருவேளை அந்த தேசத்தை அழிப்பீரோ, 40 நீதிமான்கள் இருந்தால் அப்படின்னு சொல்லி கடைசி 10 நீதிமான்கள் வரை அவர் தேவனுடைய சமூகத்தில் இருந்து மன்றாடினார். தன்னுடைய ஜீவனுக்காய் தன்னுடைய குடும்பத்துக்காய் மன்றாடுவது போல. தேவஜனமே, இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம் நீதிமான் அப்படின்னு சொன்னா கர்த்தரை விசுவாசித்தா அவர்கள் நீதிமான்கள் என்று. அப்படி அல்ல, இருதயத்தில் நீதி உண்டாக விசுவாசிக்க வேண்டும், நல்லதுதான், அதை கிரியைகளினாலேயும் நாம் காட்ட வேண்டும். தேவனை விசுவாசித்து கீழ்ப்படிந்து அவருடைய நீதியின் பிரகாரம் நாம் நடக்க வேண்டும். மனசாட்சியின் பிரகாரம் மற்றவர்களுக்கும் நாம் நன்மை செய்ய வேண்டும். பரிசுத்த வேதாகமத்தில் ரோமர் புஸ்தகம் 5:1 நம்ம வாசிக்க முடியும். நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால். ஆமென். விசுவாசத்தினால் நாம் நீதிமான்களாக்கப்படுகிறோம். இரண்டாவதாக ரோமர் புஸ்தகம் 5:9. இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க. ஆமென். இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு, இயேசுவே உம்முடைய இரத்தத்தினால் என்னுடைய பாவங்களை கழுவும் என்று சொல்லி இன்னைக்கு நீங்க ஆண்டவருடைய சமூகத்துல மன்றாடுவீர்கள்னு சொன்னார். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அதிக வல்லமை உடையதாய் இருக்கிறது. மூன்றாவது காரியம் யாக்கோபின் புஸ்தகம் 2:24. ஆதலால் மனுஷன் விசுவாசத்தினாலே மாத்திரமல்ல கிரியைகளினாலேயும் நீதிமானாக்கப்படுகிறான் என்று நீங்கள் காண்கிறீர்களே. ஆமென். தேவஜனமே, இப்ப நம்ம மூன்று காரியங்களை குறித்து நம்ம பார்த்தோம்.
இயேசு கிறிஸ்துவை நம்ம விசுவாசிக்கணும், அவருடைய ரத்தத்தினால நம்ம கழுவப்பட்டிருக்கணும். அடுத்ததாக நம்மளுடைய கிரியைகளினால்தான் ஆபிரகாம் நீதிமானாக்கப்பட்டார். இன்னைக்கு உங்களுடைய கிரியைகள் தேவனுக்கு முன்பாக நீதியாய் காணப்படுமே ஆனால் நிச்சயமாகவே உங்களுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும். கண்களை முடிச்சு போய்க்கலாம். அன்பின் பரலோகத்தின் பிதாவே, நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும் அப்படிங்கிற தலைப்பில் கர்த்தர் எங்களோட பேசுனீங்கப்பா. இன்னைக்கு எத்தனையோ பேர் நாங்கள் வியாபாரம் செய்கிறோம், உழைக்கிறோம், பாடுபடுகிறோம், ஆனால் இந்த தரித்திரத்திலிருந்து எங்களால் வெளியில் வர முடியல, கடன் பிரச்சனையிலிருந்து எங்களால் வெளியில் வர முடியலன்னு சொல்கிறாங்க. ஆசீர்வாதத்தை நாங்கள் தலைமுறை தலைமுறையாய் பார்க்க முடியவதில்லை என்று சொல்லுகிறார்கள். அதோடைய ரகசியத்தை தான் தேவன் இன்று எங்களோட பேசுனீங்கப்பா. யாருடைய சிரசின் மேல் ஆசீர்வாதம் தங்கும் என்றால் நீதிமானுடைய சிரசின் மேல் தான் ஆசீர்வாதம் தங்கும். எங்களுடைய பாவங்களோடு கூட உங்களுடைய ஆசீர்வாதத்தை பெற முடியாது. அதற்காகத்தான் உங்கள் ரத்தத்தினால் எங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்து அதை விட்டுவிட்டு உங்களுடைய ரத்தத்தினால் எங்களை பாவங்களை கழுவும் பொழுது நாங்கள் நீதிமான்களாய் மாறுகிறோம். விசுவாசித்து இயேசுவை ஏற்றுக்கொள்வதனால் நீதிமான்களாய் மாறுகிறோம். அது மாத்திரமல்ல, கிரியைகளினால் அபேலை போல, நோவாவை போல, ஆபிரகாமை போல எங்களுடைய கிரியைகளை தேவனுக்கு முன்பாக நன்மைக்கு ஏதுவான காரியங்களை செய்யும் பொழுது, தேவனுடைய நீதியான காரியங்களை செய்யும் பொழுது நாங்கள் நீதிமான்களாக்கப்படுவது மாத்திரமல்ல உம்முடைய நித்திய ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்கிறோம். தகப்பன் தாமே, இதை யாரெல்லாம் இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறாங்களோ அவர்களுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்குவதாக. இன்றைக்கு தாமே அவர்களை நீர் நீதிமான்களை மாற்றி ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. தேவஜனமே, நீதிமான்களாய் வாழ்வதற்கு உங்களை ஒப்புக்கொடுங்க. தேவனுடைய ஆசீர்வாதம் இன்றே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிரப்பட்டும்.